உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும் உஷா. விஐபி கிச்சன்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் வந்து லாவண்யா. நான் வந்து இங்க சேலம்ல பிஸி பீஸ் கிட்ஸ் லைப்ரரி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு 3-4 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேங்க. ஸோ பாத்தீங்கன்னா எங்க இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லா சிடி டாய்ஸ் புக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாடகைக்கு வாங்கிக்கலாம் நீங்க. இப்ப நம்ம பொதுவா வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி லைப்ரரி கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ என்னையோட ஃபாஸ்ட் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் இந்த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே மேடம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போறீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட் லிட்டில் சில்ட்ரன்கோஸ்டரம் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் புட்டிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன மேடம் பண்ண போறீங்க இப்ப குழந்தைகளுக்காக? சோ இப்ப வந்து குழந்தைங்கன்றப்ப வந்து அந்த கேர் வந்து அட்மோஸ்டா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்று வந்து நம்ம பண்ற ஸ்வீட் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லாம இருக்கணும். ஏன்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து இப்ப எல்லாருமே சாப்பிடுறாங்க, பட் அதுல நிறைய இப்ப கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு நிறைய பேத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. சோ அது ஆகக்கூடாது, அதுக்கு பதில் அதேவோட குவாலிட்டியே நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சைனா கிராஸ் அப்படின்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் வச்சு ஒரு புட்டிங் பண்ணலாம். நீங்க பண்ண போற டிஷ் பேர் வந்து சைனா கிராஸ் ஃபுட் புட்டிங். ஆமா, சைனா கிராஸ் ஃபுட் புட்டிங். அதாவது குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த டிஷ் வந்து பண்றீங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா ஒவ்வொரு மதரும் வந்து கேர் எடுத்துக்கிறது வந்து அந்த ஃபுட்ல தான். எங்க வீட்டுல உஷா ஆயில் தான். வந்து நம்ம இவ்வளவு ஒரு 10 இயர்ஸா நாங்க உஷா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டி, வெரி குட், நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஃபிளேவர் அரோமா எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. சோ எங்க ஃபேமிலிக்கு இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க சைனா கிராஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இந்த சைனா கிராஸ் எதுக்காக இந்த பேர் இதுக்கு வந்தது? இது ஆக்சுவலா கிராஸ் அப்படின்னா புல்லுன்னு தான் எங்களுக்கு தெரியும். என்ன சைனா கிராஸ்னா என்ன, இதனுடைய அந்த சயின்டிபிக் இது, சமையல் இது? கண்டிப்பா கண்டிப்பா அதை நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. இப்ப இது கிராஸ்னா புல்லுதான், பட் இது வந்து பாக்குறதுக்கு புல்லு மாதிரி இருக்கு, அதனால கிராஸ்ன்ற ஒரு பேர் வந்திருக்கு. பட் மொத்தப்படி இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் ஐட்டம். பியூர் வெஜிடேரியன், இட் இஸ் கால்ட் அ நேச்சுரல் ஜெலட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெலட்டின்ற ஒரு பொருள் வந்து பொதுவா எல்லா ஸ்வீட் சேவரிஸ்ல வந்து இது கலந்தாதான் அந்த செட் ஆகிற பதம் வரும். ஆனா அது எல்லாமே வந்து ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. ஐஸ்கிரீம் புட்டிங்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா ஜெலட்டின், கண்டிப்பா ஜெலட்டின் மிக்ஸ் இருக்கும். அந்த ஜெலட்டின் தான் நமக்கு இந்த கோல்டன் காஃப் வந்து தூண்டக்கூடியதா இருக்கும். பட் இது வந்து ஒரு நேச்சுரல் ஜெலட்டின். சோ இது வந்து உடம்புக்கு 100% எதுவுமே பண்ணாது.
80% இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட். அப்ப அந்த ஜெலட்டின் அந்த ஐஸ்கிரீம்ல சேக்கற அந்த ஜெலட்டின்ஸ்லாம் வந்து கெமிக்கல் அப்படிங்கறீங்க. ஆமா கண்டிப்பா கெமிக்கல். இது இது வச்சு இப்ப நிறைய பேர் ஐஸ்கிரீம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. நேச்சுரல் ஹைஜீனிக்கா இருக்கு. இப்ப என்ன கொஞ்சம் அப்பர் எண்ட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல வந்து ஜெலட்டின் பதிலா தே யூஸ் நேச்சுரல் ஜெலட்டின். ஆமா ஆமா. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஃபைபர்னாலே வந்து நார்சத்து. நார்சத்து இருந்தாதான் வந்து நமக்கு பொதுவா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டாய்லெட் போறது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு சரியா போகாது. சோ அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த தண்ணி பற்றாக்குறை உடம்புல. பட் இது வந்து என்னன்னா ஜெலட்டின்னாலே வந்து நிறைய தண்ணி குடிக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 10 grams. இந்த சைனா கிராஸ் வந்து ஜஸ்ட் 10 grams. ஆனா இதுக்கு இது குடிக்கக்கூடிய குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 1 liter ஆஃப் மில்க் எடுக்கும். 30 பேருக்கு வந்து இது சர்வ் பண்ணலாம். 30 பேருக்கு வரும். சோ ஒரு நைஸ் பார்ட்டி ஐட்டம். இப்போ உங்க குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றப்ப நீங்க இது ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். 30 பேருக்கு இது பண்றோம். ஆனா இது காஸ்ட்லி ஐட்டமா? ஏனா இல்ல இல்ல காஸ்ட்லி ஐட்டமா இருந்தா எல்லாராலயும் இத வாங்க முடியாது. இல்ல இது ஜஸ்ட் 18 ரூபீஸ் தான். இந்த 10 கிராம்ஸ் வந்து 18 மலிவா தான் இருக்கு இந்த சைனா கிராஸ். அவ்வளவுதான். விலையும் மலிவு. ஃபைபர் நிறைய இருக்கறனால வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணாது. இது மெயினா வந்து மெடிசின்ஸ்ல வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, இது மிக முக்கியமான ஒரு டிப் சொல்லிருக்காங்க. சைனா கிராஸ் வந்து உடல் பருமனை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது உள்ள போனுச்சுன்னா அந்த வாட்டர் இழுக்குது இல்லையா, அப்ப வந்து எக்ஸஸ் ஃபேட் அந்த கொலஸ்ட்ரால வந்து இது ரெடியூஸ் பண்ணிடும். இது இன்டேக் ஆச்சுன்னா இப்போ பெரியவங்க வந்து பாலுக்கு பதிலா அவங்க வந்து தண்ணிலயும் இது பண்ணி சாப்பிடலாம். தண்ணியில பால் தண்ணி விதவுட் இவன் சுகர், சுகர் கூட போடாம வெறுமா இது தண்ணியும் சைனா கிராஸ் மட்டுமே பண்ணி கூட அதை கியூப்ஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட் கூட ஒரு ஃப்ரூட் கூட அதை ஜெல்லி மாதிரி வச்சு சாப்பிடலாம். சப்ளிமெண்டா எடுக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து அந்த கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப நல்லா கண்ட்ரோல். போட்டுச்சேன் தண்ணில வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், கழுவிக்கணும். கழுவலாம் ஒண்ணும் கீழே வடிகட்டி மேல இந்த சைனா கிராஸ் பவுடரை போட்டு அப்புறம் நீங்க தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கணும். சைனா கிராஸ் வந்து பொடியா நறுக்கி மிக்சில போட்டு அதை தூள் பண்ணி தண்ணியில வந்து அலசிக்கணும். ஆமா இப்போ அது மாதிரி பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். பிகாஸ் கன்வீனியன்ஸ் கோசரம் பண்ணிருக்கேன். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா பால் 1 liter. இது 10 grams சைனா கிராஸ்க்கு வந்து 1 liter பால் கணக்கு. அப்புறம் எந்த இப்போ 1 liter அந்த டம்ளர் இருக்கும் இல்லையா, 250 ml டம்ளர் இருக்கும் இல்லையா, அதுல 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாலை வந்து ஒரு வாட்டி சுட வச்சேன். அப்புறம் அந்த கண்டெய்னரை மாத்திக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பால் வந்து வேற ஒரு கண்டெய்னர்ல நான் பண்ணி அந்த ஆறின பாலை வந்து நான் இதுல ஊத்தி வச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் பால் காய வைக்கிறது ஒரு பாத்திரம். ஆமா அந்த காய வச்ச மில்க் வந்து இன்னொரு பாத்திரத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். சுட வச்ச பால் தான், ஆனா அப்பவும் இன்னொரு வாட்டி அது சூடாகணும். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். நேயர்களே வெல்கம் பேக் டு கிச்சன் VIP. இப்போ நம்ம பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சைனா கிராஸ் ஆட் பண்ண போறோம். மேடம் ஆட் பண்ணிடலாமே? மேடம் இப்போ பால் பொங்கி வந்துட்டே இருக்கு. ஆமா இப்போ என்ன செய்யணும் அடுத்தது? அதான் இந்த சைனா கிராஸ் வந்து அந்த பொடிச்சு வச்சிருக்க சைனா கிராஸ் வந்து இப்போ போட போறீங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு அப்படியே
அதுல அப்படியே கருகி வந்துரும். ஓ, கலரே மாறிடுமா உங்களுக்கு? கலர் மாறாது. இல்ல இப்ப நம்ம கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது யார விருப்பப்படுறவங்க ஃபுட் கலர் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணலாம். இப்ப ரெண்டு மூணு ஃபுட் கலர் தனித்தனியா பண்ணிட்டு ஒரு புட்டிங் செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னொரு கலர் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் செரி வைக்கிறதுனால நான் ஒரு சிங்கிள் கலர் மில்கோட கலர்ல தான் நான் பண்ணிப்போம். இது ரெடி ஆகறதுக்குள்ள வரேன். இதுல ஆப்பிள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆமா, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரே காலேஜ், அதாவது எனக்கு ஜாதகம் எடுத்து லைக் ஒரே மாசத்துல எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்கா இருந்தது, எங்க அப்பா யார் மாப்பிள்ள என்ன இதுன்னு சொல்லிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி அவர் வந்து கோயம்புத்தூர்ல தான் படிச்சாங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் படிச்ச காலேஜ் வந்து பயங்கர ரவுடி காலேஜ். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஒரு கியூரியஸா இருந்தது. அப்புறம் அவரை பார்த்துட்டு ரொம்ப 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 சைலண்டான ஒரு ஆள், எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். அந்த காலேஜ் நீங்க இவ்வளவு சைலண்டா அப்படின்னு, ஆனா அப்ப தெரிஞ்சது சைலண்டா நிறைய வேலை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனிஹோ, ஐ அம் என்ஜாயிங் மை மேரிட் லைஃப். கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல காலேஜ பார்த்ததும் பயந்து ஆளை பார்த்ததும் சந்தோஷம் ஆயிட்டீங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, ஷூர். கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பால்ல போட்டுருக்கிறது வந்து எப்படி ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா? அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் ஆகணும். தண்ணிலயே வந்து அதை சோக் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம். அழகுக்கு இணை அந்த மஞ்சளுக்கு இணை எதுவுமே இல்ல இல்லையா? ஆனா இப்ப யாருமே மஞ்சள் பூசி குளிக்கிறது இல்ல, அது வேற விஷயம். பட் ஆனா நம்ம நாட்டு இதுக்கு இணை எதுவுமே இல்ல. இந்த சைனால வந்து சைனால இருந்து இந்த சைனா கிராஸ் வந்திருக்கு. இது இப்ப பியூட்டி டிப்ஸ் ஏதாவது இருக்கா இதுல? இது வந்து நிறைய மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. பட் ஆஸ் சச் நான் அதை எப்படி ஃபேஸுக்கு எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. பட் இது மெடிசினல் குவாலிட்டிக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. இல்ல, மெடிசன் அப்படிங்கறப்பவே வந்து இது பியூட்டிக்கும் உபயோகப்படும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அது கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறப்பவே வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும் நேச்சுரலி. தங்கமலை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் தங்க வேட்டை அந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு ஃபேமிலியா போய் நாங்க ஒரு கலக்கின ஒரு கேம் ஷோ. அந்த டிவி ஷோல வந்து ஹையஸ்டா வின் பண்ணதே ஒரு டாப் த்ரீல நாங்க இருந்தோம். லாஸ்ட் வரைக்கும் அந்த ஷோ முடியற வரைக்குமே வந்து வி வேர் இன் தி டாப் த்ரீ. அதாவது இன்னைக்கு தங்கம் ரேட்டுக்கும் அப்ப ரேட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். பட் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்ல போனதால அதோட த்ரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸ் இந்த மில்க் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம சுகர் போடணும். இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து நம்ம வந்து சுகர வந்து இதுல ஆட் பண்றோம். ஓகே, இதுதான் ஒரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். சந்தோஷம் உஷா.
சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். நிகழ்ச்சி மீண்டும் தொடங்குகிறது. நம்முடைய உஷா ஆயில் வழங்கும் விஐபி கிச்சன். இப்ப நமக்காக வந்து லவண்யா மேடம் சைனா கிராஸ் புட்டிங்ஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்ப வேணா பாக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்களுடைய rightwingtv.com இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். ஓகேவா மேடம்? இப்ப வந்து நம்ம போடலாமா, சுகர் ஆட் பண்ணலாமா? கண்டிப்பா. சோ ஒன்ஸ் இது கரைஞ்சிருச்சுன்னா புட்டிங் சுகர் கரையணும். ஆமா, அது 1 minute. இப்ப இது குவாண்டிட்டி சொல்லிருக்கீங்க, 1 and half டம்ளர் ஃபார் 1 liter அண்ட் 10 grams ஆஃப் சைனா கிராஸ். இந்த சக்கரை வந்து இமிடியேட்டா உங்களுக்கு கரைஞ்சிரும். இனி ஒரு டிப் உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்க வந்து சமையல் டிப்ஸ் ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பால்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 மிளகு போட்டு எப்பவுமே காய்ச்சிக்கணும். இப்ப இது மிளகு ஆயிடுது. ஆமா, இது மிளகு. அது வந்து பால்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் தன்மையை வந்து எடுத்துரும். சளி இருமல் வராம அப்புறம் அந்த ஃபேட் அதுல இருந்து எடுக்கிறதுக்கு அது வந்து பால்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு 2 மிளகு போட்டுட்டீங்கன்னா இவங்க சொல்ற பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த பால் குடிக்கிறப்ப நினைக்கிறேன். கரையறதுக்குதான் பட் சுகர் வந்து உங்களுக்கு போட்டதுமே கரைஞ்சிரும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் அது கரைய வச்சுட்டு அப்புறம் நம்ம சுகர் போடுறோம். இதுல வந்து இந்த பாதாம் சீவல், பாதாம் துருவல் வந்து துருவல் போடுறோம். இப்போ பாதாம் வந்து நீங்க என்ன ட்ரை எது வேணா போடலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம். இதுல இப்ப குங்குமப் பூ சொல்றோம் இல்ல மேடம், இந்த மாத்திரம் அந்த குங்குமப் பூ கூட லைட்டா சேத்துறா இது ஒரு டெலிஷியஸா ஒரு, அதாவது பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல்லி. இதுல வந்து நீங்க என்ன வேணா உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து டேஸ்ட்க்கு என்ன வேணா பண்ணலாம் பண்ணலாம். உங்க சில்ட்ரன் எது விரும்புவாங்களோ அந்த ஐட்டம் போடலாம். அதே மாதிரி எது சாப்பிட மாட்டாங்களோ, ஒரு சிலருக்கு வந்து ஆப்பிள் கூட சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆமா, சோ அவங்களுக்கு பிடிக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து இத ஆட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம இந்த 6 கப்ஸ்ல ஊத்திட்டு நான் மீதி வந்து ஒரு பிளேட்ல ஊத்திறேன். இது வந்து ஃபுட் கிரேட் கண்டெய்னர் தான், அதனால இவ்வளவு ஹாட் ஊத்தலாம், இல்லன்னா ஊத்த கூடாது. அதுல மட்டும்தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்ப வந்து நான் இதுல இதுல வந்து ஒரு பிளேட் எடுத்தீங்கன்னா, இப்ப பிளேட் இந்த மாதிரி பிளேட்ஸ்லயும் வந்து நம்ம இதை புட்டிங்ஸ் இதுல வந்து கொஞ்சம் கீ தடவிடணும். கீ தடவ அடியில வந்து கீ தடவ கீழே வச்சிடலாம். சோ இப்ப இதுல அப்படியே ஊத்திட்டீங்கன்னா இப்படியே செட் ஆகும். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணுமா? அப்ப சர்வ் சில்ட்ரனா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணா நல்லா இருக்கும். அப்ப இது செட் ஆயிடுமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சால் செட் ஆகும்? இல்ல, இப்ப வெளியில செட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். ஆமா. ஏனையர்களே, நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புட்டிங் செய்யறதுனா எப்படி, அது குழந்தைங்களுக்காக செய்யறதுனா ரொம்ப சந்தோஷம் தான் இல்லையா? குழந்தைங்களும் இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்காங்க. மேடம், இப்ப புட்டிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு? ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. எனர்ஜெடிக் மேடம், இது பாக்குறப்ப வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த கார்னிஷிங் இந்த இது இதுக்கு என்ன சொல்றீங்க? டெக்கரேட்டிவ் ஆன்தூரியம் பிளவர் அப்படின்னு. ஆன்தூரியம் பிளவர், ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு குளிர்ச்சியான பிரதேசத்துலதான் வரும். சோ நம்ம பண்ண இந்த சைனா கிராஸ் வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். சரி, சோ அதனால அந்த ஆன்தூரியம் பிளவர் பண்ணி
இந்த குளிர்ச்சியான சைனா கிராஸ் வச்சு டெக்கரேட்டிவ். இந்த சைனா கிராஸ் விட இந்த டெக்கரேட்டிவ்ஸ்கே வந்து மேடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓ போடணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே மேடம், இப்ப நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா தக்காளி எடுத்தோம்னா டக் டக் டக்னு கட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களை பார்த்தேன், நிறைய அழகழகான இதை வந்து இதுல பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்ப எங்க நேயர்களுக்காக இதுல ஒரு நல்ல ஒரு ஃபிளவர் ஏதோ ஒரு இது பண்ணி காட்டலாம் நீங்க. சோ இந்த டொமேட்டோ வச்சு, இந்த டொமேட்டோ வந்து எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். சோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஏதாவது சர்வ் பண்ணணும் டிஃபரெண்டா நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா இதுல பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே எந்த உணவுமே வந்து அலங்காரத்துலதான் வந்து சாப்பிடக்கூடிய அந்த தூண்டுதல் தூண்டுதல் வரும் இல்லையா? மேடம் பாருங்க, தக்காளியில அவங்க கைகள் கலை வண்ணத்தை காட்ட போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிளவர் சீட் ஆகணும், அதுக்கு வந்து ஃபிளாட்டா கட் பண்ணிக்கணும் கீழே. ஆப்பிள் இதுக்கு தோல் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இதோட தோல் எடுக்கணும். அவ்வளவுதான், கொஞ்சம் அதாவது இதுக்கு என்னன்னா கொஞ்சம் லேசா பொறுமை தான் அவசியம் தேவைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலைகளுக்கு இல்லையா? ரொம்ப திக்கா அந்த தோல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளவர் வந்து ரொம்ப மொத்தமா தெரியும். பெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா தெரியும் இல்லையா, அந்த லுக் வராது உங்களுக்கு. சோ அதை எவ்வளவு லேசா உங்களுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப கவனமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கத்தி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி தெரியணும். கத்தியை பார்த்து நாங்களாம் பயப்படுவோம், ஆனா நீங்க பயப்படாம வந்து ஒரு நல்ல கலை பொருளை உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியால கண்டிப்பா. இப்ப இந்த பீன்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துட்டீங்க இல்லையா, அந்த ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. இது அறுபடாம எடுக்கணும். அது கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து தோல்ல தான் சத்தெல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா தோல் வந்து யாருமே சாப்பிடறது இல்ல, அது வந்து வீணா போற பொருள் தான் அது. ஆனா அந்த தோலுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு, கண்களுக்கு நல்ல விருந்தளிக்குது இல்லையா? நம்ம இத சென்டர்ல வச்சு இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது வந்து கருவேப்பிலை தான், ஜஸ்ட் ஒரு 3 சைஸ்ல டெக்கரேட் பண்ணிட்டேன். தலையில வைக்க முடியாத ஒரு ரோஜா பூவை அழகான ஒரு தக்காளியில வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அது தக்காளியில தக்காளியில மேல இருக்க தோல்ல அழகா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேடம், ரொம்ப ஈஸி தான், யாரும் என்ன பண்ணலாம். நீங்க வந்து இந்த புட்டிக்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். எனக்கு என்ன சொல்றது, எனக்கு நேர்களே, இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா லாவண்யாவோட கியூட் கியூட் குழந்தைங்க இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உன் பேர் என்ன? தர்மன். உன் பேரு? திஷா. உன் பேரு? திஷிதா. திஷிதா, ஓகே. இப்ப மம்மி புட்டிங் செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பாக்குறீங்களா? டேஸ்ட் பண்றீங்களா? யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க?
ஸ்வீட்னா இஷ்டம் எல்லா நல்லா இருக்கா யம்மி நல்லா இருக்கா என்னடா இதுல நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுல இந்த சைனா கிராஸ் ஃப்ரூட் புட்டிங்ஸ் செஞ்சு காமிக்கிறீங்க செஞ்சு தருங்க அவங்க நல்லா இருக்கு மம்மி சூப்பர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இந்த அருமையான டிஷ்ஷை நமக்காக இங்க செஞ்சு காமிச்ச நம்முடைய லாவண்யா மேடத்துக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலிமர் சேனலுக்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயிலுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் என்ன நேரிலே நிகழ்ச்சியை பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எளிமையான ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சாங்க மீண்டும் இதே மாதிரி கிச்சன் விஐபிக்காக ஒரு நல்ல விஐபியோட ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Sunflower oil, உற்சாகம் ஒவ்வொரு நாளும்